அவர்னால ஒருத்தர் எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், என்ன வேணா இருக்கலாம், பெரிய துறவியாக கூட இருக்கலாம். அந்த கோயில் உங்கள் குலதெய்வம் கோயிலாக இருக்கும் பட்சத்தில் அவன் சாப்பிடலாம், தனக்கு பூஜை செய்ய முடிய பூஜாரி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும், எல்லாரும் இருக்க மந்திரங்களை திருப்பி சொல்லணும், மேலும் சில விஷயங்களை கற்றுக்கணும். பஞ்சாங்க நம்ம இந்த பரிபாட்சியில் பேசும்போது நாளைக்கு அபிஷேகம் பண்ணி பஸ்தல் ஜாக்கிரதை 16 சமஸ்கிருதத்தில் மன்றம் தெரிஞ்சுக்கணும், 16 தமிழில் தெரிஞ்சுக்கணும். சங்கல்பம் ஆட்சியுடன் அவருடைய ஒத்துழைப்புடன் முதல் பூஜாரி வகுப்பு பயிற்சியானது 90 ஆண்டு திருப்பாயிரத்தில் அவங்களுடைய தகுதி உள்ளவர்கள் ஆற்ற வேண்டும். தகுதினாக்க முறைப்படி கோயிலுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த முறைப்படி அவர்கள் வாழ வேண்டும். ராமக்கோயில் பூஜாரிகள் பேரவை சார்பாக கடந்த 29 ஆண்டு காலமாக பயிற்சி முகாம்கள், கிராம பூஜாரிகளுக்கு பயிற்சி முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 40வது பயிற்சி முகாம். இன்று பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டது. இரவில் நாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். ஏன்னா இறைவனுக்கு மக்களுக்கும் பாலமாக இருக்கிறது பூஜாரிகள்.